ஹாய் ஜிகலோஸ், வெல்கம் டு பாட்டிமா கதை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறதுக்காக, இல்லை இல்லை இல்லை, ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த சுகிடோலி இப்போ உங்கள் கூட பேச வந்திருக்கேன். என்ன, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சமத்தா ஸ்கூல் போகிறீங்களா? அநேகமாக ஒரு டெஸ்ட்டே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஜாலியாக சமத்தா ஸ்கூலுக்கு போங்க, நல்லா படிங்க. என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு கெஸ் பண்ணிங்களா? இது நிஜமாக நடந்த சம்பவம். உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன் உங்களையே யாருக்காவது கூட தெரிஞ்சிருக்கலாம். என்னன்னு கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் தாய்லாந்து அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, தெரியுமா? அந்த தாய்லாந்து நாடு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் பிரியமாக இருப்பாங்க. தாய்லாந்து அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நிறைய புத்தர் கோவில் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தாய்லாந்து வந்து ஒரு பெரிய டூரிங் ஸ்பாட். நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே தங்களோட ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக அங்கே அந்த தாய்லாந்துக்கு வருவாங்க. அந்த தாய்லாந்தில் எலிஃபண்ட் ஷோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த தாய்லாந்து மக்கள் தங்களோட கல்ச்சரை சொல்கிறதுக்காக சியாம் நிராமித் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்கும். அந்த ஷோவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா குட்டி குட்டி ஐலாண்டெல்லாம் இருக்குது. அந்த குட்டி குட்டி ஐலாண்டில் நிறைய கேம் வச்சுருப்பாங்க, பாராஸ்கையிங் அப்படின்ட்டு இன்னும் நிறையா இருக்கும். ஸோ ஆக மொத்தம் தாய்லாந்து போகணும்னு சொன்னாலே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். அந்த தாய்லாந்து நாட்டில் சியாங் ராய் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குது. அந்த சியாங் ராய் மாகாணத்தில் தாம் லுவாங் அப்படிங்கிற ஒரு குகை இருந்திருக்கு. அந்த தாம் லுவாங் அப்படிங்கிற குகைக்கு போன மாதம், அதாவது ஜூன் 23rd ஒரு ஃபுட்பால் டீம் அங்கே போயிருக்காங்க. அது ஏன்னா அந்த தாய் லுவாங் குகை வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி உள்ள பிளேஸா. அந்த ஃபுட்பால் கோச் வந்து என்னென்னா, தன்னோட டீம் பிளேயர்ஸ் எல்லோரும் ஃபுட்பால் விளையாண்டோன்னே எப்போதும் அவங்கள ஒரு டைம் ட்ரெக்கிங் இல்லை இந்த மாதிரி எனி அட்வென்ச்சர் ட்ரிப் கூட்டிகிட்டு போவாங்களாம். ஸோ அந்த அட்வென்ச்சர் ட்ரிப்காக தான் அவங்க தாய் லுவாங் அப்படிங்கிற குகையை தேர்ந்தெடுத்து அவங்க அங்கே போயிருந்திருக்காங்க. ஸோ சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கையில் எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. எல்லாம் அப்படி போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து பெரிய மழை பெஞ்சிருக்கு. சரி, மழை கொஞ்ச நேரத்தில் நின்றும், நம்ம குகையை பார்த்துட்டு வெளியில் வரும்போது மழை நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த குகைக்குள்ளே போயிருக்காங்க. அந்த பசங்களுக்கெலாம் என்ன ஏஜ் இருக்கும் தெரியுமா? எல்லாருமே 11லேருந்து 16 தானா, எல்லாம் உங்களை மாதிரி சின்ன பசங்க தானா. 11 16 வயசு வரைக்கும் தான் இருக்குமா. அவங்க எல்லோரும் கோச் கூட ஜாலியாக போயிருக்காங்க. பார்த்தா உள்ளே போனோன்னே மழை, நல்லா பெரிய மழை பிடிச்சிருச்சு. ஒரு தடவை சென்னையில் கண்டினியூஸாக மழை பெஞ்சது ஞாபகம் இருக்கா? ஊரே தண்ணியாக இருந்தது, சென்னை ஃபுல்லாக வெள்ளம் மாதிரி இருந்தது. அது மாதிரி அங்கே தாய்லாந்தில் அன்னைக்கு அவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை பெஞ்சு உள்ளே மாட்டிட்டாங்க. சரி, மழை நிற்கும் நிற்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா மழை நிற்கவே இல்லை. அவங்கக்கிட்ட சாப்பாடும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க வேறு. யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, மொதல் நாள் மழை பெஞ்சு அவங்க எல்லாம் வெளியில் வர முடியலன்னொன்னையே தாய்லாந்தில் மக்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து தாய்லாந்து நாட்டில் உள்ள இராணுவமும் உதவி செய்கிறதுக்காக முன் வந்திருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் எவ்வளோ கவலையாக இருக்கும். உங்கள் எல்லாரையும் ஒரு 2 பார்க்கலன்னு சொன்னாலே எங்கள் எல்லாருக்கும் கவலையாயிரும். அச்சோ, இன்னும் காணுமே, எங்கேயாவது கீழே விழுந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம்ல. அது மாதிரி தான் அந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் அப்படி கவலையாக எல்லா சாமியையும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தாய்லாந்து இராணுவமும் ஹெல்ப்புக்கு வந்துட்டதுனால அந்த பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தது. சரி, எப்படியும் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு. பார்த்தா 4 ஆயிடுச்சு, 5 ஆயிடுச்சு, அவங்கள கண்டே பிடிக்க முடியல. உடனே தாய்லாந்து வந்து எல்லா ஒரு 2-3 பெரிய பெரிய கண்ட்ரீஸ் கிட்டெல்லாம் ஹெல்ப் கேட்டிருக்கு. அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, அவங்க எல்லாருமே தன்னோட பங்குக்கு நல்ல சிறந்த நீச்சல் வீரர்களெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய பேரை அனுப்பிச்சிருக்காங்க. தாய்லாந்து நாட்டில் உள்ள
சிறந்த நீச்சல் வீரர்கள், மிச்ச நாட்டிலிருந்து வந்த சிறந்த நீச்சல் வீரர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி அந்த குகைக்குள்ளே மாட்டிருக்கிற பசங்களை எப்படி வெளியில் கூட்டிகிட்டு வரலான்னு யோசித்து ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் சொல்லுவோம்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 15 நாளில் அவங்க எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த 15 நாளும் அவங்க அந்த உள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க அதை கேட்கவே நமக்கு எவ்வளோ பகீர்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்போதான் அவங்களோட கோச் சொல்லியிருக்காரு, அவங்க எல்லாருக்கும் எப்படி திரும்ப தைரியம் கொடுத்தாராம், சின்ன சின்ன மூச்சு பயிற்சியும் தியானமும் சொல்லி கொடுத்து தங்களோட ஆற்றலை சேமிக்க வச்சு தேவையில்லாமல் செலவு செய்யாமல் தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்படி நம்மளோட பவரை யூஸ் பண்ணிக்கிறது, எப்படி நம்மளோட ஆற்றலை யூஸ் பண்ணிக்கிறதுன்னு அந்த கோச் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கோச்சும் ரொம்ப வயசானவர் கிடையாது, 25 வயசு தான் ஆயிருக்கு. நம்மெல்லாம் இப்போ என்ன நினச்சிக்குவோம், தியானம்லாம் வயசானவங்க பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்குவோம்ல, அதெல்லாம் இல்லாமல் அவங்க சின்ன பசங்களுக்கும் தியானம் சொல்லி கொடுத்து அந்த தங்களோட ஆற்றலை எப்படி சேமித்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, கேட்குறதுக்கே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. சாப்பாடும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, பாத்ரூம் போக முடிஞ்சிருக்காது, போக முடிஞ்சிருக்கலாம், அதாவது பாத்ரூமில் போய் போக முடிஞ்சிருக்காது, எவ்வளோ நிறைய கஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஒரு பையன் பயந்து அழுது இல்லை கவலைப்பட்டு அழுது பண்ணாலும் மீதி எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, சோர்ந்து போய் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் யாரையுமே பயப்படாமல் கவலைப்பட விடாமல் அந்த கோச் என்ன பண்ணியிருக்காரு, தைரியம் சொல்லி எப்படி தங்களோட ஆற்றலை சேமித்து வச்சு நம்ம உயிரோடு இருக்கணும். இந்த 15 நாளில் ரொம்ப கம்மியாக தானே சாப்பாடு கிடச்சிருந்துருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிட்ருந்துருப்பாங்க, சில நாள் அது கூட இல்லாமல் இருந்திருக்கும். ஆனாலும் அந்த பசங்க எல்லாரும் எவ்வளோ தைரியமாக இருந்திருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் நம்மளோட பயமும் கவலையும் தான் நமக்கு முதல் எதிரி, வேறு யாருமே நமக்கு எதிரி வேண்டாமா, இந்த பயமும் கவலையும் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எனிமியா. அதுதான் என்ன பண்ணிருமா, நம்மளை முன்னேற விடாமல் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க விடாமல் பண்ணிருமா. அதனால் இந்த சம்பவத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. பயப்படாமல் கவலைப்படாமல் யோசித்தோன்னா நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதா. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லியிருக்கேன் தெரியுமா, 2 ஆடு காட்டுக்குள்ளே போகும், காட்டில் அங்கே போய் ஒரு குகையில் மாட்டிரும், நைட் மழை நேரத்தில் அதால் வெளியில் வர முடியாது. ஆனால் ஒரு ஆடு பயப்படாமல் தைரியம் சொல்லி இன்னொரு ஆட்டை தைரியப்படுத்தி மறுநாள் 2 பேரும் தப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் பயம் இல்லாமல் தைரியமாக இருந்து எல்லாருமா ஒன்றா வெளியில் வந்திருக்காங்க. இவங்களை காப்பாற்ற போன நீச்சல் வீரர்கள் எல்லாரும் இவங்களை கண்டுபிடிச்சோன்னு எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அங்கேருந்து ஒரு பையன் சொல்லியிருக்கான், We are 13 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், அப்போது எல்லாருமே உயிரோட நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத வெளியில் சொன்னோன்னே அந்த குகைக்கு வெளியில் காத்துட்டு இருக்கிற அவங்களோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அங்கே தாய்லாந்து மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக குதிச்சாங்களாம். நமக்கு கேட்குற நமக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. நம்மளும் அந்த சின்ன பசங்க மாதிரி பயப்படாமல் கவலைப்படாமல் எந்த ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனையும் எதிர்த்து நின்னா தான் நம்ம அதில் வெற்றி பெற முடியும். என்னோட குருஜி, அதாவது என்னோட டீச்சர், கவலையை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தெரியுமா. கவலைன்னா கற்பனை ப்ளஸ் வலை, அதுதான் கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா, நம்மளோட அதிகமான கற்பனை தான் கவலையாக மாறுது. ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு நிஜம் பார்த்தீங்களா. அந்த சின்ன பசங்க கவலைப்படாமல் கோச் சொன்னதை கேட்டதுனால எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த சம்பவத்தை கேட்கும்போது
ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கா? எனக்கும் அப்படி தான் இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த சம்பவத்தை கேட்கும்போது? உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டாடா, பை பை.